உயிரினங்களுக்கு உணவு கொடுத்தால் புண்ணியம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உணவு கொடுக்கும்போது அப்படியே திரும்பி பார்க்குது. அப்போ உயிர்கள் மகிழ்ச்சியே, உயிர்கள் மகிழ்ச்சி அடையுது. காக்காய் சோறு வைக்கணும், பசுமாடு சோறு வைக்கணும். இந்த உணவு கொடுக்க கொடுக்க எல்லா உயிரும் மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சியே ஞானம் என்று சொன்னால் முருகப்பெருமான். என் திருவுடி எப்படின்னா, என் உயிர்களுக்கு நான் என்னால் என்னுடைய நான் என்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு தொண்டு செய்யப்பா, அதே ஒரு ஞானம் சொல்கிறேன். ஆகவே ஒரு மனிதன் கடத்தல் விரும்பினால் புண்ணியவான். போதந்தனமங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனவித்து புண்ணியரானார் முருக. எல்லாம் புண்ணியவானுக்கு அத்தனை பேர், யார் அகத்தியர், திருமுடர், நந்தனார், போகும் எல்லாருமே புண்ணியம் தான். புண்ணியவானை நினைக்கும் போது நாம் புண்ணியவனாகும். ஆனால் நண்பர்கள் இந்த ஆடு கோழி வெட்ட கோயில் போகக்கூடாது, போனீங்கன்னா அந்த சனியை பிடிச்சிக்க உனக்கு. ஆகவே நண்பர்கள்லாம் நீங்கள் இப்போ நான் கூட போடலன்னு பேசக்கூடாது, முன்னே செய்து வந்துச்சு நிறுத்துன்னு சொல்லி. ஆகவே நான் அறிந்த உண்மையை உங்கள் போய் சொல்லியிருக்கிறேன். என்ன ரொம்ப லெகுவான முறை, கடினமில்லாத ஒரு முறை செஞ்சுருக்கோம். அன்னதானம் செஞ்சுருக்கோம், ஏழைகளுக்கு இனிமே பேசியிருக்கிறோம். தூய மனசு நம்ம விட்ட தூய மனசு, ஆனால் வணங்கக்கூடிய முருகனுக்கு தூய மனசு இருக்குது. ஆகவே அன்பர்கள்லாம் இன்று முதல் வெகு விரைவில் எனது ஆசான் வருகின்ற வாய்ப்பு வந்திருக்கு. அது ஆசான் வருகின்றான் முருகப்பெருமா வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறான்னு சொல்லி அன்பர்கள் சில நேரம் பேசுன்னு சொன்னாங்க. எது எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். ஏன்னா போதிய கல்வி இல்லையா, ஆகவே கல்வி இல்லாதவன் எதை பேசியிருக்கிறேன். நீங்களாம் பொறுத்துக்கொள்ள முடிக்கிறேன். வணக்கம். கேளுங்க, ஏதா கேள்வின்னா அப்படின்னாதா நக்கீரி பெருமானே கச்சி போல இல்லையா முருகா கேளுங்க. ஒவ்வொரு மனிதரும் காலையில் எழுந்து உங்களுடைய திருவடியை சிந்திக்கும் போது அவங்க உடம்புக்குள்ளும் உயிருக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் நீங்கள் வரணும்னு நாங்கள் வேண்டுறோம், வந்து எழுந்தரணும்னு வேண்டுறோம். அறிவுக்குள் அறிவாக இருந்து அறிவு தரணும்னு நாங்கள் வேண்டுறோம். எங்களுடைய விண்ணப்பத்தை வேண்டுகோளை ஐயா நிறைவேற்றி வைக்கணும்னு வேண்டுறோம். அவர் நிச்சயம் உங்களுக்கு கைவிடுறா முருகன், நிச்சயம் கைவிட மாட்டான், தெய்வம் இருக்கலாம். அது சாத்தியமாகிறதுக்கு எங்களிடத்துல இருந்து என்ன ஒழுக்கத்தை நீங்கள் எங்களுக்கு கற்பிக்கிறீங்க, எந்த ஒழுக்கத்தை நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு எங்களுக்கு சின்ன விஷயம் இல்லை. அவன் ஒழுக்கம் உள்ளவன், வைராக்கியம் உள்ளவன் முருகன். நம்ம வெல்ல முடியாத வென்றிருக்கிறான். ஆக அவன் தான் நமக்கு அருள் செய்யணும். அவன்கிட்ட கேட்கணும், அடியின் சிந்தையை செயல்பாந்து வழி எடுத்தப்பா, நமக்கு என்ன என்ன வந்து என் மனசு உன் உயர்த்தி பேசுது என்று குற்றத்தை உடனே அருள் செய்தாயே, என்ன நான் உணரணும். அதுக்கு அருள் செய்யறதுக்கு அவன் தான் அருள் செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.